வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி. ஏறக்குறைய விஐபிகள் நிற்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தளவிலே நாம் கடைசியாக, அதாவது இங்கே வந்து ஒரு வித்தியாசமான நிலை. ஏன்னா வந்து சமூகங்கள் வெவ்வேறாக நிற்கின்றன. ஆக இங்கே கட்சியின் தாக்கங்களோட சமூக ரீதியான தாக்கம், அத்துடன் இன்னொன்று என்னென்னா பணபலத்தின் தாக்கம். இவ்வாறு மூன்று விதமான தாக்கங்கள் இங்கே கண்டுகொள்ள முடிகிறது. கட்சியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் ஓரளவு திமுகவும் வலிமையாக இருக்குது. ஏறக்குறைய அதுக்கு இணையான வலிமை அதிமுகவும் இங்கே இருக்கிறது. அதிமுகவும் பல பகுதிகளில், பெரம்பலூரில் தான் திமுக கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது, மீதி அங்கிட்டு இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் அதிமுக தான் வலிமையாக இருக்கிற மாதிரி நமக்கு வருது. ஆக கட்சி ரீதியாக இது தவிர அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கணிசமான பங்கை இந்த பாராளுமன்றத்தில் கொடுக்குது. ஆனாலும் விடுதலை சிறுத்தை பெரிய வளர்ச்சி இல்லை. காரணம், அச்சமூக மக்கள் பெரும்பாலும் திமுக ஆதரவாளராக இந்த பாராளுமன்றத்தில் காணப்படுகின்றன. விசிகாவின் வளர்ச்சி கம்மி தான், ஆனால் ஏற்கனவே திமுகவில் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அந்த வாங்குகிற வாக்கில் 90% அச்சமூக பட்டியல் சமூக மக்கள் வாக்கைத்தான் நாம் தமிழரும் வாங்கியது. அதே மாதிரி ஐஜேகே கட்சிக்கென்று பெரிய அமைப்பு நம்ம தொடர்ந்து பண்ணுறப்ப திரும்ப திரும்ப பார்த்தோம், பெரிய அமைப்பு எதுவும் இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய குறைபாடு ஐஜேகேக்கு. பிறகு எப்படி கடந்த காலம் ஜெயிச்சதுன்னா, அண்ணா திமுக கூட்டணி திமுக வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சுருக்காங்க, அதுதான் நடந்திருக்கு. பட் ஐஜேகேக்கென்று பெரிய ஆதரவு நிலைகள் கிடையாது, கட்சி அமைப்பும் கிடையாது. ஆனால் அதே சமயம் கூட்டணியாக இருக்கிற பாஜக 10% கடந்த ஒரு வலிமையுள்ள கட்சியாக இருந்தது இந்த பகுதியில். அதாவது 10%னா அதுதான் கட்சி வலிமை என்று சொல்லிவிட முடியாது. அந்த பாஜகவுக்கு இந்த பிரதமர் மோடி என்ற அடிப்படையில் வாக்கு செலுத்துவதற்கு 10-12% மேலேயே இருந்தாங்க கடைசி ரவுண்டில் நம்ம பார்க்குறப்ப. இதுதான் களத்தின் நிலவரமாக இருந்தது. அந்த கடைசி ரவுண்ட்லேயும் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 5% வித்தியாசம் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும், 4-5 வைக்கலாம். அந்த வித்தியாசம் கடைசி ரவுண்டு பிரச்சாரம் நடக்கிறப்பே வந்தது. அப்போவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பையெல்லாம் பணபலம் இறங்கலை. இறங்காத நிலை பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ எடுத்ததில் அப்படி வந்தது. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போவே ஒரு உளவியல் தெரியாது, சமூக ரீதியான உளவியல் பிரிந்து காணப்பட்டது. எப்படின்னா, நேருடைய மகன் அவர் ரெட்டியார் சமுதாயம், அதிமுக வேட்பாளர் வந்து முத்திரையர் முத்துராஜாங்க அந்த வகையினர். அந்த முத்திரையர் முத்துராஜா என்ற அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாராளுமன்றத்தின் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக அவங்க தான் இருக்காங்க. சுமார் 3 லட்சம் வரை, 2.5 குறையாமல் 3 இருப்பாங்க போல இருக்குது. அதற்கு அடுத்த நிலையில் தான் உடையார் அந்தளவு இல்லை. உடையாருடைய வாக்குங்கிறது 2 லட்சத்திற்கும் கீழே தான், 1.5-2 இருக்கும் மாதிரி தான் இருக்குது. அந்த சாம்பிள்ஸ் வர்றப்பே நமக்கு தெரிஞ்சு போகுது இல்லையா. ஏன்னா மட்டும் நான் விவரமாக விசாரிக்கிற பற்றியும் அந்த இதை தான் அந்த தொகுதி மக்கள் சொல்கிறாங்க. இவருடைய ரெட்டியார் சமூக வாக்கு ரொம்ப கம்மி தான், ஆனால் நாயுடு சமூக வாக்குகள் 1 லட்சம் வாக்குகள் இங்கே இருக்கின்றன. அதுதான் வந்து தேமுதிகவை கொஞ்சம் இருக்குது. தேமுதிக ஆதரவு இங்கே எப்படின்னா, நாயுடு பிளஸ் முத்துராஜா சமூகத்தில் கணிசமாக தேமுதிகவில் இன்றும் இருந்தனர். அதை பார்க்க முடிஞ்சது. அப்போ அதிமுக வந்து கட்சி வலிமைன்னு எடுத்துக்கிட்டால் அதிமுக வலிமையாக இருக்குது, அதுக்கு தேமுதிகவும் ஓரளவு சப்போர்ட்டாக. அந்த கடைசி ரவுண்டில் எனக்கு வந்த சாம்பிளில் 36% அதிமுக, 31% அதிமுக, 5% தேமுதிக என்று 36% நமக்கு வந்தது. ஆனால் திமுக கூட்டணிக்கு 41% நமக்கு கிடைச்சது. 5% வித்தியாசம் இருந்தது. ஆனாலும் களத்தின் போக்கு அன்று பலரிடம் வந்தது, முத்திரையர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு போடக்கூடிய ஒரு மனநிலைக்கு போகிறாங்க. ஏற்கனவே முத்திரையர் அந்த
இதில் வந்து அண்ணாதிமுக தான் பலமாக இருக்குது இயல்பாகவே. அதில் கேண்டேட்டும் அவங்க சமூக கேண்டேட்டும் இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக போட போகிறாங்கன்னு அதற்குண்டான பிரச்சாரம் நம்ம களத்தில் போகிறப்பயே நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த தடவை நம்ம சமூகத்துக்கு ஒட்டு மொத்தமாக போடணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் போட்டியை திமுக அண்ணாதிமுகவுக்கு இடையே ஒரு கடுமையான மனநிலைக்கு கொண்டு சென்று வைத்திருந்தது. ஆனால் பாஜக அந்த மூணாவது ரவுண்ட்லேயே இந்த பாரிவேந்தர் 15% வாக்குகளை பெற்று பின்தங்கிய நிலையில்தான் இருந்தார். காரணம், ஐஜிகேவுக்கு என்று பெரிய இது இல்லை, பாஜகவுக்கு என்று ஓரளவு 12% மேலே, இது சேர்ந்து தான் அந்த 15% காண்பித்து கொண்டு இருந்தது. ஏன்னா பாஜக நிர்வாகிகள் சிலர் அங்கே தற்செயலில் நமக்கு சர்வையில் கிடைக்கிறப்பைய அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க, போட்டி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு தான் பலமாக இருக்கும் அப்படின்னாங்க. பிறகு அடுத்தவங்க இல்லை, பாரிவேந்தரும் பணத்தை இறக்குறப்ப போட்டி மும்முனை போட்டியாக வந்துடும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, இதுதான் அந்த கட்சி பலம். மற்ற விஷயங்கள் இங்கே, நாம் தமிழரும் ஒரு 8-10% பெறும் நிலை தொடர்ந்து சர்வேகள் அது வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ அது நிச்சயம் அந்த வாக்குகளை வாங்குவாங்க. அந்த வாக்குகள் தான் யாருக்கு பெரிய இழப்புன்னா திமுகவுக்கு தான் அந்த வாக்குகள் இழப்பு. காரணம், அவங்க வாங்குறதுல பெரும்பகுதி பட்டியல் சமூகம். அப்போ அது பூரா கடந்த தேர்தலில் திமுகவுக்கு தான் போட்டிருக்காங்க. அண்ணாதிமுகவுக்கும் இழப்பு இருக்குது. அண்ணா 10 ஓட்டு இவங்களுக்கு புதுசாக வருதுன்னா 8 திமுகலேருந்து 2 அண்ணாதிமுகலேருந்து வருது. அப்போ பெரிய இழப்பு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுக்கு தான். இதுதானே காமிக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலை காணப்பட்டது. அடுத்து பணபலன் வர்றப்ப திமுக 500% தலை அடக்கி 90% அடிச்சிட்டாங்க ஓட்டு. வெளியூரில் இருந்த அங்கங்கே இருந்தாலும் அடிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்தில் 3 பேர் இங்கே இருக்காங்க, 2 பேர் வெளியூர்னால 5 பேருக்கும் அடிச்சிருக்காங்க. சகட்டு மேனிக்கு விநியோகம் திமுக படு தீவிரமாக. ஒருவேளை வந்த ரிப்போர்ட்டுக்கு கடும் போட்டின்னு வந்திருக்கலாம். ஏன்னா அங்கே ஜாதிய சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டன. ஒரு சிறுபான்மை ஜாதி எம்பியாக தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கும் முத்திரையர்கள் உடையார்கள்லாம் என்ன இதாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் கொஞ்சம் பலமாக நடந்துச்சு. அதனாலேயோ என்னவோ கடுமையாக பணபலம் சகட்டு மேனிக்கு 1500 அடித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் பாரிவேந்தரும் 300 கொடுத்துருக்காரு, 500 கொடுத்துருக்காரு, சில இடங்களில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் நடந்தது என்னென்னா, இது திமுகவினுடைய பண விநியோகம் தங்குதடையின்றி நடந்து விட்டது. நிர்வாகிகள் வந்து, காரணம், அவருடைய ஆதரவாளர்கள் திருச்சி மாவட்டம் எல்லா மாவட்டத்திலேருந்தும் வந்து நின்று கரெக்டாக செஞ்சிட்டாங்க அதை. ஆனால் இங்கே பாரிவேந்தருக்கு ஐஜேகே கட்சி அமைப்பு பெருசாக இல்லை, பிஜேபியை நம்பி தான். இது அப்போ ஐஜேகே கட்சியில் பேரளவு இருந்தவங்களும் இவர்கிட்ட ஏதோ ஆதாயம் பார்க்குற அளவில் தான் இருந்திருக்காங்க. பாதி பேர் இதாக இருந்திருக்கலாம், பாதி பேர் அது இப்போ நம்ம ஆஃப்டர் எலெக்ஷன் கேட்குறப்ப பாஜக ஆதரவு உள்ள சில நபர்களே நம்மிடம் கூறிய விஷயம், சார் அவர் பணம் நிறைய கொடுத்தாரு சார், பூராமே அவர் கொடுத்ததில் 1/3 கூட போய் சேரலை, பூராமே ஆட்டையை அவரை ஏமாற்றி ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அது பலரை விசாரிக்கிறப்ப அதுதான் நடந்திருக்கு. அதை செய்தவர் ஐஜேகே நிர்வாகி என்று கூறியவர்களும் பாஜகவிலையும் ஒரு பிரிவினர் புராடு போயிலாத்தானே இருக்கேன், அதுதான் சென்னையில் முதற்கொண்டு எல்லாம் வெளியே வந்துருச்சுல்ல. ஆக இந்த அரசியல்னாலே எல்லா கட்சியிலையும் அந்த புராடுக ஒரு கூட்டம் இருக்கத்தான் இருக்குது. அதுக்கு பாஜகவும் விதிவிலக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. காரணம், சமீப காலங்களில் இந்த 2-3 வருஷத்தில் சேர்ந்த நிறைய பேர் பாஜகவில் நல்லவங்க சேர்ந்துருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது சம்பாதிக்கலாம் காசு பார்க்கலான்னு சேர்ந்தவன் கணிசமாக இருக்கான். அது பெரம்பலூரில் அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பூரா பாரிவேந்தருடைய இயலாமையை பயன்படுத்தி நல்லா செலவு பண்ணியிருக்காரு. அதை நம்பி தான் அவர் 1 லட்சம் வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு பேட்டியை வேற கொடுத்துட்டார். ஆனால் நடந்ததோ அந்த பணம் போய் ஒழுக்கமாக சேரவில்லை, விநியோகம் ஆகவில்லை. இதுதான், இது ஒரு உரம் இருக்க கடும் போட்டியை கொடுத்து கொண்ட அண்ணாதிமுக கடைசி நேரம் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. காரணம், அண்ணாதிமுக மேலிடம் கூப்பிட்டு அவர்கள் இருவருமே பெரும் பண முதலைகள், பணத்தை பயங்கரமாக இறக்குவாங்க,
நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, என்ன கொடுத்தாலும் நமக்கு வாய்ப்பு வராது. அதனால் வீணாக பணத்தை வாக்குகளுக்கு கொடுக்க வேணாம், பூத்து காசு மட்டும் கொடுத்து எலெக்ஷன் நடத்துங்க. அதிமுக மேலே நம்பிக்கை இருக்கிற நம்ம கட்சிக்காரங்க போடத்தான் போடுவேன். அதிமுகவுக்கு என்ன நம்பிக்கைனா, ஜெயனா நேரு மகனை எதிர்த்து ஜெயிக்க வாய்ப்பு குறைவு அவர்கள் கணக்கு. அப்படி அப்போ வந்து ஓட்டை மட்டும் அதிமுக கட்சி ஓட்டு இப்படி போட்டுருவான். அதோடு அந்த ஒரு பிரச்சாரம், முத்திரையர்கள் ஓட்டு அந்த வேட்பாளருக்குன்னு ஒரு பிரச்சாரம் இருக்கு, அதுவும் கை கொடுக்கும். அப்போ வாக்கு நல்ல வாக்கு பெர்சன்டேஜ் வாங்கிடலாங்கிறத கணக்கிட்டு பணம் தருவது வேண்டாம் என்று கூறி நிப்பாட்டியுள்ளனர் என்பதாக தகவல்கள் வந்தது. ஆக ஏறக்குறைய இந்த அனைத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏறக்குறைய நேருவின் மகன், அமைச்சர் நேருவின் மகன், முதல்ல அந்த நம்ம கடைசி ரவுண்டில் 4-5% கிடைச்சது இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் லீடு எடுத்து ஜெயிக்கிற வாய்ப்புகள் வரலாம். அதுதான் இந்த களத்தின் கடைசி நிலவரமாக உள்ளது. நடந்த விஷயங்கள் அவ்வாறு என்ன. அதே சமயத்தில் பாரிவேந்தர் 15 வந்தது, கொஞ்சம் பணம் அவர் நிறையா கொடுத்துருக்காரு, அதுதான் பாதியை 3/4 அமைக்கிட்டானுங்களே, அதனால் ஓரளவு அது கை கொடுத்துருந்தா கொஞ்சம் சதவீதம் ஏறி வந்திருக்கலாம். ஆனாலும் எனக்கு என்னவோ அவர் 2nd இடம் வரும் வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஏன்னா அதிமுக அந்த கம்யூனிட்டி ப்ளஸ் கட்சி பலம், அது அந்த வாக்கு அப்படியே வாங்கிடுச்சு. அப்படிங்கிறப்ப 2nd இடத்தில் அவர் தான் வித்தியாசம், வாக்கு வித்தியாசம் வந்து கொஞ்சம் நம்ம முதல்ல எடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாக திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பது தான் நமது நிலையாக உள்ளது, நாம் பார்த்த விஷயங்கள். வணக்கம் நேயர்களே.